Hello guys. இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆன மான்ஸ்டர் மேகும் என்ற ஒரு அட்டகாசமான மான்ஸ்டர் மூவி தான் பாக்கம் பேக் டுக்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா பண்ணாதை பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படினா நம்ம வீடியோ போட்டப்படனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க படத்தை டீட்டெல்லாம் பாக்கலாம் இந்த படத்தோட ஆரம்பத்துல வானத்துல இருந்து ஒரு ஏரிகள் பூமியில வந்து புழுக்குது அதுவும் ஒரு காட்டுக்கு நடுவுல அதோட அந்த சீனை கட் பண்றாங்க அடுத்த சீன்ல அந்த காட்டுக்கு பக்கத்துலயே ஒரு ரெசார்ட் இருக்கு அந்த காட்டை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இப்படின்னு இந்த மூணு பேருமே கார்ல டிராவல் பண்ணி அந்த காட்டுக்கு பக்கத்துல போய்கிட்டு இருக்காங்க எப்படி பண்ணி போயிட்டு இருக்க இந்த சின்ன பொண்ணுக்கு தன்னோட அம்மா சுத்தமா பிடிக்காது ஏன்னா அவங்க அம்மா எப்பவுமே இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க பாசமா பேசினதே இல்லை இதனால அம்மா பொண்ணு கடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டே இருக்கு காட்டுக்கு நடுவில் இருக்கிற ரெசார்ட்ல இவங்க வந்து தங்குறாங்க இதே ரெசார்ட்ல ஒரு பணக்காரன் இருக்கும் அவன் வந்ததுல இருந்து ரெசார்ட் ஓனர் கிட்ட ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஷார்ட் வேணும்னு ஏன்னா அந்த ஷார்ட் வச்சு காட்டுக்குள்ள போய் விலங்குகளை வேட்டையாடலாம் நினைக்கிறான் ஆனா அந்த ரெசார்டோட ஓனரும் ஷார்ட் இவனுக்கு கொடுத்தா ரொம்ப பெரிய டேஞ்சர் ஆயிரும்னே அவங்க கிட்ட கொடுக்காம ஏதேதோ காரணம் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்கல்ல அப்பா அம்மா பொண்ணுன்னு அந்த ஃபேமிலியில அந்த சின்ன பொண்ணுக்கு பர்த்டே அதனால அன்னைக்கு நைட் கேக் வெட்டி செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப கூட அந்த சின்ன பொண்ணு தான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாம எப்பவுமே மொபைல்ல இருக்கா இதனால அந்த பொண்ணோட அம்மா கோவப்பட்டு திட்டிடுறாங்க இந்த பொண்ணு அவங்க அம்மாவை பதிலுக்கு ஏத்து பேச பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது அந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சிடறாங்க இதனால அவ கோவப்பட்டுட்டு ரூம்ல ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா இப்படி அழுதுகிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு வெளியில ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு எட்டி பாக்குறா ஜன்னல் வழியா பத்தா அதுக்கு அதை தான் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கிற மிருகம் இவங்க ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்க ரூமுக்குள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு அதை இந்த சின்ன பொண்ணு பயம்

இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை இது வரைக்கும் நான் என் வாழ்நாளே பார்த்ததுல இப்படி நீ சொல்ல சொல்ல இவன் சொல்றதெல்லாம் நம்பலாமா வேளாமான்னு அந்த ஃபேமிலிக்கு ஒரே குழப்பமா இருக்கு உடனே அந்த சின்ன பொண்ணோட அப்பா என்ன பண்றாரு வாக்கி டாக்கில அந்த ரிசார்ட் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு ஒரு ரூமுக்குள்ள ஒரு பையனை ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண பாத்துருக்க தப்பிச்சு எங்க ரூமுக்கு வந்திருக்கான் அது என்ன எதுன்றத பாருங்க அப்படி மான்ஸ்டர் இருந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ணுங்க அப்படி இந்த பொண்ணோட அப்பா அந்த ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ண அவர் ஒரு ஷார்ட் கன் எடுத்துட்டு ரெசார்ட்டை சுத்தி என்ன இருக்குன்றத பாக்க போறாரு கூடவே படத்தோட ஹீரோவும் போறான் இவனு இதே ரெசார்ட்ல இந்த ஓனருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவங்க சொன்ன மாதிரி இந்த ரெசார்ட்டை சுத்தி மான்ஸ்டர் இருக்கா அப்படின்றத அந்த ஓனர் ஒரு பக்கமோ அவரோட அசிஸ்டன்டான ஹீரோ ஒரு பக்கமோ தேடிக்கிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு ஒரு மிருகம் அந்த ஓனரை தனியா பிடிச்சு இழுத்து கொடூரமா கொலை பண்ணுது இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க அந்த ஃபேமிலி இருக்கிற ரூமுக்கு வெளியே பணக்கார பையன் சொன்ன மாதிரியே அந்த மாஸ்டர் ஒரு பொண்ணு கடிச்சு கொடூரமா கொலை பண்ணி போட்டுருக்கு அத அந்த ஃபேமிலி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் சொன்னது பொய் இல்ல உண்மைன்றத புரிஞ்சுக்கிறாங்க உடனே வாக்கி டாக்கில ஹீரோ கிட்ட கான்டாக்ட் பண்றாங்க நாங்க சொன்ன அந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிட்டோம் ரெசார்ட்டுக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்காதிங்க ரொம்ப ஆபத்து சீக்கிரமா நாங்க இருக்கிற போய் ரூமுக்கு வாங்க உள்ள இருக்கிறதா சேஃப்னு ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஹீரோவோ வேற வழி வெளியில ரூமுக்குள்ள வந்துடுறான் அப்பதான் இந்த சின்ன பொண்ணு என்ன பண்றா அந்த அடிபட்டு வந்திருக்கான் பாருங்க அந்த பணக்கார பையன் அவங்க கிட்ட தான் மொபைல காட்டுறான் நீ பாத்தது இந்த மான்ஸ்டர் பாத்து சொல்லு அப்படின்னு மொபைல காட்டின உடனே அதை பார்த்து அந்த பணக்கார பையன் மிரண்டு போயிடறான் இந்த மான்ஸ்டர் தான் என்ன அட்டாக் பண்ண பாத்துச்சு கரெக்ட் இதுதான் அப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிக்கிறான் அந்த வீடியோவை அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க நீ அந்த மான்ஸ்டர் முன்னாடியே பார்த்து வீடியோ எடுத்திருக்கு ஏன் முன்னாடியே சொல்ல அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை பார்த்து மிரட்டி கேட்க நான் சொன்னாலும் நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க அதனால தான் நான் சொல்லலன்னு சொல்றான் இப்படி அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் மறுபடியும் சண்டை வருது சரி முதல்ல நாம இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம் யோசிக்கலாம் ஷார்ட் இருக்கு முதல்ல அந்த மான்ஸ்டர் நான் வேட்டையாடிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே இந்த இடத்த விட்டு எஸ்கே பாக்கலாம் ஹீரோ அதுவும் விட்டு வெளியே போறான் கூடவே அந்த பணக்கார பையனும் கையில ஷார்ட் எடுத்துட்டு போறான் பின்னாடியே ஒரு பையன் போறான் பணக்கார பையனுக்கு தெரியாம கட்டையாலே அவன் அடிக்கலாம் அப்படின்னு பின்னாடியே வர்ற பையன் நினைக்கிறான் மான்ஸ்டர் நினைச்சிட்டு இந்த பணக்கார பையனும் பின்னாடி வர அந்த பையனை சுட்டுறான் அதுக்கப்புறம் சுட்டதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான் எதுக்காக என்ன அட்டாக் பண்ண பார்த்தேன்னு அந்த பணக்கார பையன் கீழே விழுந்த பையனை பார்த்து கேட்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொன்ன அந்த பொண்ணு என்னோட தங்கச்சி தான் நினைச்சிருந்தேன் அவளை காப்பாத்தலாம் அவளை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் அந்த கோவத்துலதான் உன்னை அடிக்கலாம் நினைச்சேன் நீ என்னை சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்டே கீழே விழுந்த பையன் இறந்து போயிடறான் அடுத்த சீன்ல இந்த ஃபேமிலி மொத்தமோ அந்த ரூமுக்குள்ள வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அந்த ரூமுக்கு வெளியில ஏதோ நடந்து போற மாதிரி இருக்கு எட்டி பார்த்தா அந்த மான்ஸ்டர் தான் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு இவங்க எல்லாருமே அந்த ரூம விட்டு வெளியே ஓடுறாங்க அப்ப கடைசியா ஓடி வந்துகிட்டு இருக்க அந்த சின்ன பொண்ணு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண பார்க்க உருக்க அந்த பொண்ணோட அம்மா வந்து காப்பாத்திடுறாங்க அந்த அம்மாவ அந்த மான்ஸ்டர் கடிச்சு தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போகுது அந்த இடத்துல இந்த பொண்ணோட அம்மா பரிதாபமா இறந்து போயிடறாங்க இந்த கலையாவரத்துல இந்த சின்ன பொண்ணுக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு இவங்க எல்லாருமே தப்பிச்சு இன்னொரு பில்டிங் குள்ள ஒளிஞ்சிருக்காங்க அந்த மான்ஸ்டருக்கு பயந்து வேலை பாக்குற ஒரு பொண்ணும் பையனும் இந்த ஃபேமிலி கூட இருக்காங்க

ஒரு பாலத்தோட கார்னர்ல வண்டியை விட்டுறான் வண்டி தொங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் அசஞ்சானா பாலத்துல இருந்து வண்டி கீழே விழுந்து வெடிச்சு செதறிடும் தன் கையில இருக்க ஷார்ட் கன் எடுத்துட்டு அந்த வண்டியை விட்டு இறங்கலான்னு பாக்குறான் வண்டி கீழே விழுந்துருது பாலத்துல இருந்து கீழே விழுந்த வண்டி வெடிச்சு செதறது அந்த காரு கீழே விழுந்ததுக்கு முன்னாடி இந்த பணக்கார பையன் எப்படியோ குதிச்சு எஸ்கேப் ஆயிருக்கான் அடுத்த சீன்ல இவங்க ஒளிஞ்சிருக்கிற அதே பில்டிங் குள்ள அந்த மான்ஸ்டர் மறுபடியும் வருது இவங்கள அட்டாக் பண்ண பாக்குது எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சிருக்க ரெசார்ட்ல வேலை பாக்குற பையன் சின்னதா ஒரு சத்தத்தை கொடுக்க அவனை தர தரன்னு இழுத்து அவனை கொடூரமா கொலை பண்ணுது பில்டிங்க்கு மேல ஒரு கண்ணாடி கூரை இருக்கு அதுக்கு மேல அந்த பையனோட பாடி இழுத்துட்டு போய் அந்த பாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ் இந்த பில்டிங்கை விட்டு மாத்த எல்லாருமே தப்பிச்சு போலான்னு நினைக்கிறாங்க ஆனா ஹீரோ என்ன சொல்றான் எல்லாருமே இங்கேயே வெயிட் பண்ணுங்க நம்ம மெதுவா அந்த மான்ஸ்டருக்கு தெரியாம காரை எடுத்து டோருக்கு பக்கத்துல நிப்பாட்றேன் எல்லாருமே வந்து ஏறி இருக்க இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்றான் அந்த சின்ன பொண்ணோட அப்பா என்ன சொல்றாரு நீ அவசரப்படாத நீ இங்கே ஏறு மறுபடியும் அந்த மான்ஸ்டர் உள்ள வரலாம் வந்துச்சுன்னா இவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் உள்ள இருக்கணும் போய் காரை எடுத்துட்டு வேறேன்னு அந்த பொண்ணோட அப்பா பில்டிங்கை விட்டு வெளியே போறாரு இவர் அந்த மான்ஸ்டருக்கு தெரியாம எப்படி பில்டிங் வெளியே வரைக்கும் வந்துடுறாரு காருக்கு பக்கத்துல போகவோ அந்த பணக்கார பையன் இருக்கான் பாருங்க தூரத்துல இருந்து இவரை பார்த்து கத்துறான் விட்டுட்டு போயிடாதீங்க நான் என்ன உயிரோட தான் இருக்கேன்னு கத்திடுறான் என் கத்துன கத்துல கூரைக்கு மேல இருந்த மான்ஸ்டர் ரெண்டு பேரும் அட்டாக் பண்றதுக்கு தோரத்துது அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றாரு காரை வேகமா எடுத்துட்டு பாஸ்டா அங்க இருந்து ஓடுறாரு அந்த மான்ஸ்டர் விடாம இவரே தோரத்துக்கிட்டு இருக்கு தோரத்துட்டு வந்த மிருகம் இவரோட காருக்கு மேல ஏறி நின்றுது அந்த பெரியவரும் காரை கார் அங்கிட்டு தள்ளி அந்த மான்ஸ்டர் கீழே தள்ளி விட்டுறாரு ஒரு கட்டத்துல இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது இந்த கார் போகிற ஸ்பீடோட அது வேகமா ஓடுது இந்த காரோட ஃப்ரண்ட் கண்ணாடியில தாவுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவரோட கண்ணாடியை உடைக்குது காருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அட்டாக் பண்ணுது கொஞ்சம் கொஞ்சமா அவர் இறந்துகிட்டு இருக்காரு ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கிறத நான் அட்டாக் பண்ண உடனே வண்டி நிப்பாட்டிறாரு நிப்பாட்டன ஸ்பீடுல அந்த மிருகம் அப்படியே தள்ளி விழுகுது மத்த மூணு பேத்த காப்பாத்துறதுக்காக நம்ம உயிரை விட்டா தப்பு இல்ல அந்த பெரியவர் என்ன பண்றாரு காரை ஃபுல் ஸ்பீடா எடுத்துட்டு வந்து அந்த மிருகத்துக்கு மேலே ஏத்துறாரு அப்படியே மலையோட அவ்வளோ உயரத்துல இருந்து மான்ஸ்டரோட விழுந்துறாரு கார் வெடிச்சு செதறுது என்னோட அப்பா தான் கண்ணு முன்னாடி இறந்து போனத பார்த்த உடனே அந்த பொண்ணு கதறி அழுகுறா இவன் என்ன பண்றா அந்த சின்ன பொண்ணை சமாதான படுத்திட்டு காட்டுக்குள்ள இவங்க எல்லாரத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காம் பணக்கார பைய இருக்காம் பாருங்க அவன பார்த்து இந்த சின்ன பொண்ணு பயங்கரமா கோவப்படுறா ஒன்னால தான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு மட்டும் கத்தாம இருந்தேன்னா அந்த மான்ஸ்டர் எங்க அப்பா துரத்தி இருக்காரு நம்ம எல்லாருமே எஸ்கேப் ஆயிருக்கலாம் அப்படி இருந்த பொண்ணு அந்த பணக்கார பையனை பார்த்து பயங்கரமா கோபடுறான் ஆனா அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் நான் ஒண்ணு வேணும்னே இப்படி பண்ணல எனக்கு அந்த மான்ஸ்டர் பில்டிங்க்கு தான் இருக்குன்றது தெரியவே தெரியாது உங்க அப்பா காரை எடுத்துட்டு எஸ்கேப் போற நினைச்சிட்டான் நான் அவரை பார்த்து கத்துனேன் அப்படி சின்ன பொண்ணுட்டு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறோம் அப்புறம் இந்த இடத்த விட்டு தப்பிக்கலாம்னு எல்லாருமே நடந்து போய்கிட்டே இருக்கும் போது பாக்குறாங்க பாலம் கட்டாயிருக்கு அந்த பாலத்துக்கு மேல ஒரு ஓவர் ஹெட் லைன் எலக்ட்ரிக் பஸ் இருக்கு அது மூலமா ஒவ்வொருத்தரும் எஸ்கேப் பாலம் பாக்குறாங்க ஒரு பணக்காரனோ அந்த ஹீரோவும் ஒரு லிப்ட்ல ஏறிக்கிறாங்க அப்புறம் அந்த சின்ன பொண்ணுவும் கூட இருக்கிற ஒன்னும் ரெசார்ட்ல வேலை பாக்குற பொண்ணு ஒன்னும் போறாங்க இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல பாக்குறாங்க அந்த மான்ஸ்டர் உட்காந்து இருக்கு நேர இந்த இடத்துல இருந்தா அந்த மான்ஸ்டர் கண்டிப்பா உங்களை அட்டாக் பண்ணிரும் எப்படி ஆகுது இந்த வண்டி நிப்பாட்டணும் இல்லைன்னா ஸ்டேபிளா இருக்கிற ஒரு போஸ்ட்ல குதிச்சு எஸ்கேப் ஆகி கீழே காட்டுக்குள்ள ஓடணும் அந்த போஸ்ட்ல ஹீரோவோ அந்த பணக்கார பையனும் குதிச்சிடுறாங்க அந்த சர்வெண்ட் பொண்ணு இருக்கா பாருங்க அவளும் குதிச்சு எஸ்கேப் ஆயிரும் ஆனா அந்த சின்ன பொண்ணு மட்டும் குதிக்க பயப்படுறான் ஏன்னா அவளோட சோல்டர்ல அடிபட்டு இருக்கு குதிக்கும் போது ஹைட்ல இருந்து கீழே விழுந்துருவோம் பயந்துகிட்டு அந்த இடத்துல நிக்கிறான் சின்ன பொண்ணு உட்காந்து லிஃப்ட் அந்த மான்ஸ்டர் பக்கத்துல போய்கிட்டே இருக்கு ஆனா ஹீரோ என்ன பண்றான் அந்த எலக்ட்ரிக் சப்ளை எப்படியோ கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றலாம் நினைச்சா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண பாக்குது அந்த பொண்ணு ஹைட்ல இருந்து கீழே குதிச்சிடறோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ண தேடிவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள நடக்கிறாங்க அந்த பணக்கார பையன் அப்ப கூட என்ன சொல்றான் அந்த பொண்ணு அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிச்சிருக்கா பத்தா அதுக்கு மான்ஸ்டர் வேற கூட போயிருக்கு கண்டிப்பா உயிர் பிழைக்கிறதுக்கு சான்சே இல்ல அவளை தேடி போய் உங்க உயிர் விட்டுறாதீங்க ஆல்ரெடி இருட்ட போது இந்த காட்டை விட்டு எப்படி ரிஸ்கே பாலன் பாக்கலாம்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் ஆனா ஹீரோ என்ன சொல்றான் அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால அந்த பொண்ணோட உயிரை நான் எப்படியாவது காப்பாத்தியே தீர்வேன் நீ வேணா அவன் வழியை பாத்துட்டு போ நான் அந்த பொண்ணை தேடி போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோ கூட அந்த பொண்ணும் போறான் ஹீரோ கையில ஷார்ட் இருக்கு நைட் நேரம் காட்டுக்குள்ள தனியா போனாலும் டார்ச் லைட்டும் வெங்கிட்டதா இருக்கு ஹீரோ கையில ஷார்ட் கன் பிடிங்கி வச்சுட்டு இந்த பையன் ஹீரோவையே மிரட்டுறான் நீங்க ரெண்டு பேரும் எங்க போங்க எப்படி வேணா போங்க அது எனக்கு தேவையில்லாத விஷயம் ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணுக்காக ஏன் உயிரை நாய ரிஸ்க்ல வைக்கணும் இந்த கண் ஏன் கிட்டதா இருக்கும் அதே நேரம் ஓங்கிட்டு இருக்க டார்ச் லைட்டையும் கூடுன்னு மிரட்டுறான் ஹீரோ வேற வழி இல்லாம டார்ச் லைட்டை விட்ட கொடுத்துட்டு ஹீரோ வாட்டுக்கு தனியா போய்கிட்டே இருக்கான் பின்னாடி அந்த பொண்ணும் போறான் எப்படி ஷார்ட் டார்ச் லைட்டையும் வாங்கிட்டோன்ற சந்தோஷத்துல இந்த பணக்கார பையன் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் இவனை துரத்திக்கிட்டு

சின்ன பொண்ணையும் பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குது ஹீரோ எவ்வளவோ சமாளிச்சு பாக்குறான் ஹீரோ கூட இருக்கிற அந்த பொண்ணு அந்த இடம் ஃபுல்லா இருக்கிற பெட்ரோல நெருப்பால பத்த வைக்கிறான் அந்த நெருப்புல அந்த குட்டியை தூக்கி வீசுறாங்க தான் குட்டி நெருப்புல கதறத பார்த்த உடனே மான்ஸ்டர் தான் குட்டியை காப்பாத்துறதுக்காக நெருப்புக்குள்ள ஓடுது அந்த மான்ஸ்டர் மேல அந்த பொண்ணு கூட தள்ளி விட்டுறா அந்த மான்ஸ்டர் நல்ல வசமா மாட்டிக்குச்சு இங்க இருந்து எல்லாருமே தப்பிச்சு ஓடுகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா பின்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து அவளை அட்டாக் பண்ணிருது அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான் அந்த இடமே வெடிச்சு சிதறுது கடைசியில போய் உயிரோடு இருக்கிறது ஹீரோவும் ஹீரோ கூட இருக்கிற சின்ன பொண்ணு மட்டும்தான் சித்துச்சு பார்த்தா அந்த மான்ஸ்டர் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கு அந்த மான்ஸ்டர் நெருப்பால கூட அழிக்க முடியல அது ஹீரோ மேல பாஞ்சி ஹீரோவா பயங்கரமா கடிச்சு கொதர ஆரம்பிக்குது ஆனா ஹீரோ தான் கையில் வச்சிரு கம்பியால அந்த மான்ஸ்டர குத்திடுறான் ஆனாலும் மறுபடியும் அந்த மான்ஸ்டர் விடாம இவன அட்டாக் பண்ணுது தான் கால் உடைஞ்சு அடிபட்டு இருக்கா பாருங்க அந்த சின்ன பொண்ணு அவ என்ன பண்றா ஒரு சின்ன கம்பியால அந்த மான்ஸ்டர குத்தி கொடூரமா கொன்னுறான் கடைசில ஹீரோவோ அந்த பொண்ணு மட்டும்தான் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் பாறாங்க கலைய வரத்துல அந்த சின்ன பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க ஹீரோவுக்கும் ஃபேமிலி சொல்லிக்க யாருமே இல்லாததால இந்த பொண்ணை தத்தி எடுக்கறான் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல கார்டனர் இந்த பொண்ண நல்லா பாத்துக்கறான் அப்படியே ஒரு வருஷம் போகுது இந்த பொண்ணுக்கு மறுபடியும் பிறந்தநாள் வருது இப்போ செலிப்ரேட் பண்றாங்க இது கூட படத்தை சூப்பரா முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மறுபடியும் உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்யூ ஒன் பாய்